லேண்ட்மார்க்ல ஒர்க் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம், படம் ஆரம்பிக்கும் போது நிக்கில பார்த்து பயமுறுத்தேன். எனக்கு அவர் படத்துல ஹீரோ அவர் தானே நினைச்சேன். ஆக்சுவலா இந்த மாதிரி பயம் அப்பப்ப வெளியே வரும்போதுதான் தெரியுது. பார்த்துருக்கேன் சார், என்னை இந்த உலகிற்கு கொடுத்த இரண்டாவது தாயாக நான் வின்சென்ட் செல்வம் அவர்களை நான் என்றும் என் மனதார போட்டுக் கொள்கிறேன். நான் லேண்ட்மார்க்கில் கதிர் சாப்பிட்டு சண்டை போட்டு நான் வந்து லேண்ட்மார்க்கில் திரும்பியும் ஜாயின் பண்ணேன். நான் லேண்ட்மார்க்கில் இருந்தால் கதிர் கூட்டு போனார். அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனை, நானும் வந்து திரும்பி லேண்ட்மார்க்கில் சேரும்போது என்னை வின்சென்ட் செல்வம் சார், என்னுடைய நண்பன் ஒருத்தன் தான் டிஎஃப்டி படித்தான் சுந்தர்னு, ஸோ அவன் தான் வந்து வின்சென்ட் செல்வத்தை என்னை அறிமுகப்படுத்தினான். வின்சென்ட் செல்வா கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் என்னென்னா அந்த பையன் பாடுவான் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஸோ வின்சென்ட் செல்வாவுடைய கனெக்ட் ஆகும்போது, எங்கள் டேரக்டரோட கனெக்ட் ஆகும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாடகராகவோ ஒரு இசை சம்மந்தமாக தான் நாங்கள் அதில் லிங்க் ஆகும். ஸோ அப்படி தான் நான் கூப்பிட்டு போனேன்னா என்னை வந்து பாட சொன்னார். நான் கொஞ்சம் இளையராஜா வாய்ஸில் கொஞ்சம் பாடுறேன். ஸோ பாடினவுடனே என்னை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாரு. வச்சுட்டு என்னென்னா டிஸ்கஷன்லாம் உட்கார மாட்டேன், ஏன்னா டிஸ்கஷனில் ஒரு 25 பேர் ஸ்டோரி டிஸ்கஷனில் உட்காருவாங்க. ஏன்னா நான் அதெல்லாம் ரொம்ப லாஜிக்காக கேள்வி கேட்பேன், நீங்கள் வெளியே வச்சிருவார். உனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக வராது, நீ வந்து பாட்டு மட்டும்தான் பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக எனக்கு சொன்னார். ஆக்சுவலாக அதனால தான் எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆனன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸோ அந்த கிரெடிட்டை நான் வந்து ஐ ஷுட் கிவ் டு மை டைரக்டர். நான் இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகிருக்கேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகல, இவ்வளோ ஒரு தெரிஞ்ச டைரக்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரே காரணம் எங்கள் டைரக்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். முன்னாடி கொஞ்சம் கூப்பிட்டு ஆக்சுவலாக நீங்கள் ராஜா நீ வருவாரு கேட்டேன். நான் சொன்னேன் சார், என்ன சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, வாழ்க்கையில் இதை விட முக்கியமான எனக்கு என்ன விஷயம் இருக்குது, நீங்கள் படம் எடுத்து நான் வரலன்னா அதுக்கு என்ன சார், நான் அப்புறம் என்ன வாழ்ந்தே பிரயோஜனம் தான் வந்தேன். ஆக்சுவலாக எங்கள் டேரக்டர் அப்படின்னா எல்லாரும் என்ன ரொம்ப சொல்லுவாங்க, விஷுவலாக வந்து ரொம்ப வித்தியாசமாக படம் எடுக்கிறாரு, பிளென்சிங்கை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கு, ஒரு ஷார்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னா அதெல்லாம் எல்லாமே போய் நான் எல்லாம் எங்கள் டேரக்டர் தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் டேரக்டர் இல்லாமல் நல்லா சினிமாவே எடுக்க தெரிஞ்சிருக்காரு. அது எப்படி நான் வந்து சில டைரக்டருக்கு வந்து எனக்கு கொடுத்த அவர் கொடுத்த ஃப்ரீடம். ஆக்சுவலி நான் அவர் எடுத்த நான் அவர் கூட ஒர்க் பண்ண முதல் படம் வந்து யூத், அதுக்கப்புறம் வந்து ஜித்தன், அப்புறம் ஒரு இந்தி படம் அவர் கூட ஒர்க் பண்ணேன். இந்த மூணு படத்துலையும் எனக்காக நான் என்னை ஒரு 10 ஷாட் டேரக்டர் எடுக்க விட்டுருக்கேன். அப்போவே தமிழ் சினிமாவில் முதல் படத்துலேயே கோடாக்டர் போட்டது எனக்கு தான் அவர். ஆக்சுவலி ஒரு கோடாக்டர் அவருக்கு ஒரு 6 படம் ஒர்க் பண்ண எனக்காக அவர் கோடாக்டர் போட்டார். ஆக்சுவலி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத என் தாய் தந்தையோடு கூட நான் மறந்துடலாம், ஆனால் வின்சென்ட் செல்வா சாரை நான் மறக்கவே முடியாது. அந்தளவு எனக்கு அவர் எனக்கு எப்பயுமே நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். நான் போனவரை கூட அவர் போய் பேசியிருப்பேன், எப்பயுமே பேசிட்டு இருப்பேன். உங்கள் ஃபேமிலியில் நான் ஒரு மெம்பர், அந்த குழந்தைகளுக்கு நானும் என்னை பெற்றவரை நான் அவரை பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நிறையா படம் பண்ணணும்னு அவரை ஆசைப்பட்றேன். சார் வந்து பேசிக்கலாக ஒரு சினிமாட்டோகிராஃபர், எவ்வளோ பேருக்கு அவர் வந்து எவ்வளோ சினிமாட்டோகிராஃபியில் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றது எவ்வளோ. அப்புறம் இன்ஸ்டியூட் படித்தவர் எனக்கு கூட லென் சினிமா எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் பாலுமேந்தாவுக்கு அப்புறம் இவர் தான் ரொம்ப தெரிஞ்சவர். ஆக்சுவலாக எனக்கு கடந்து லென்சிங் வந்து இன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்க சில இயக்குநர்கள் ரொம்ப கம்மி பேர் தான் வந்து லென்சிங்கை பற்றி பேச முடியும். எங்கே வந்து 50 லென்ஸ் வைக்கணும், எங்கே 75 லென்ஸ், 70 லென்ஸ், ஒரு 50 லென்ஸுக்கும் 75 லென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியக்கு எனக்கு மூணு படம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் உடனே படம் எடுத்துடலாம், எனக்கு மூணு படம் தேவைப்பட்டுச்சு. ஒரு 50 லென்ஸை எந்த இடத்துக்கு வைக்கணும், ஒரு 75 லென்ஸ் எந்த இடத்துல வைக்கணும், ஒரு 35 லென்ஸ் எங்கே வைக்கணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. ஒரு 4 படம் தேவைப்படுது எனக்கு எல்லாமே அரிச்சோடிலேருந்து எனக்கு வந்து எங்கள் எங்கள் வில்லன்ஸ் வின்சென்ட் செல்வா சார் கற்றுக் கொடுத்தார். அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பார். ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே யாராவது ஆல்தோட பூபதி பற்றி பேசினாங்க, அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது எவ்வளோ சுதந்திரம் எடுத்து கொடுத்துருப்பாருன்னா, ஆல்தோட பூபதி வந்து அந்த பாட்டு வந்து வாலி சார் கொடுத்துட்டோம், வாலி சார் கம்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வாலி சார் மணிசர்மா சார் கம்போஸ் பண்ணார், வாலி சார் எழுதிட்டார். அவருக்கு வந்து ஒரு 1 lakh ஏதோ பே பண்ணிட்டோம். பே பண்ணி சங்கர் மகாதேவன் பாட போகிறாரு. அப்போ நான் ரொம்ப சின்சியராக சென்சத்தில் போயிட்டு சார், நான் கபிலன் என் நண்பர் இருக்கார் சார், அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கார் சார் அந்த டியூனுக்கு, நான் பாட்டு எழுத சொன்னார். பாட்டுனா அதுதான் ஆழ்த்தோட பகுதி. அப்போ நான் சொன்னேன் சார் இந்த பாட்டு நல்லாயிருக்கும் சார், அந்த பாட்டு வேணாம் சார்னேன். ப்ரொடியூசர் சார் டி ராமராவ் எல்லாருமே சண்டை போட்டாங்க. எனக்கு இதில் 1 lakh கொடுத்துட்டோம் பாட்டு எழு, அதை எப்படி மாற்ற முடியும். நான் ரொம்ப மனசுக்குள்ள எனக்கு ரொம்ப கட் ஃபீலிங் சார், இந்த ஆழ்த்தோட பகுதின்ற முதல் வார்த்தை வந்தால் அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பெரிய போராட்டம் பண்ணேன் இந்த டைரக்டர் சார். அந்த டைம்ல என்ன படம் இருந்துச்சு, அவர் பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு. அவன் இல்லடா ராஜா விட்டுறா பரவாயில்லடா அடுத்த படம் எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து சங்கர்மாதவனுக்கு வந்து தமிழ்ல அவர் இங்கிலீஷ்ல எழுதிட்டார்,
ஆல்டர் பூபதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் எழுதிப்பாரு, அதுதான் பாடணும். நான் பாட்டு சொல்லிக் கொடுப்பேன். மணிசர்மா சாருக்கு வந்து தமிழ் தெரியாது. ஸோ இப்போ என்னாச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய போராட்டம். என்ன போராட்டம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எனக்கு தெரியும் இந்த பாட்டுலாம் ரொம்ப நல்லது, ஆனால் வாலிசர் பாட்டு இருக்கு. வாலிசர் பெரிய ரைட்டர் இல்லைன்னு சொல்லல, ஆனால் என்ன பண்ண ஒரு பெரிய ஃபேடு பண்ணேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து வாலிசர் பாட்டு எடுத்து ஆல்டர் பூபதி உள்ள வச்சிட்டேன். பாட்டு சொல்லி கொடுத்தேன், பாட்டு எழுதி முடிச்சுட்டு வாழ்த்துட்ட போதும் பாடிட்டார். அப்புறம் எல்லாம் பாட்டு முடிச்சாலும் சீராமா சார் இவரும் வந்து பார்த்தாங்க. சாரும் வந்து பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஷாக்கு, வாலி சார் பாடுறதில்ல ஆத்தோட போதியாக இருந்துச்சு. என்னை பயங்கரமாக பிடிச்சி திட்டினாங்க. வின்சென்ட் சார் தோல்மலை போட்டு சூப்பர் அதுதான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஆக்சுவலாக நான் அன்னைக்கு தான் டாக்டரானேன். ஒரு டைரக்டர் என்பவன் கடுமையான பிடிவாதத்தோடு இருக்கும். எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப கெட்ட பேர் காரணம் கடுமையான பிடிவாதம். இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையான பிடிவாதம். ஒரு டேரக்டருக்கு பிடிவாதம்னாலும் எங்கே இருக்கும், அந்த பிடிவாதம் எங்கே இருக்குன்னா, என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த சுதந்திரம், அந்த சுதந்திரத்தினால தான் நான் வந்து பிடிவாதமாக வளர்ந்தேன். ஒரு குழந்தையும் ஒரு டேரக்டரும் எப்பயுமே பிடிவாதமாக தான் இருக்கணும். எனக்கு எந்த டால் வேணும், எனக்கு இந்த பொம்மை வேணும்னா எங்கள் அப்பா அம்மாவை பிடிவாதம் பண்ண எனக்கு பொம்மை வாங்கணும். ஏன்னா அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த முதல் குழந்தை அந்த பொம்மையை பார்த்து ஒன்றரை ஆகலைன்னா, அவன் வந்து பிற்காலத்து ஒரு இளைஞன், அவனுக்கு ஒன்றர்னா என்னன்னே தெரியாது. என்னுடைய ஒன்றரை என்னுடைய ஆச்சரியத்தை முதலாக அங்கீகரித்தவர் என்னுடைய டேரக்டர் தான். அது ரொம்ப லைஃப்ல ரொம்ப முக்கியமான அது குவாலிட்டி அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக ஒரு கதாநாயகனுடைய ஓட்டத்திலே ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க தட்டி கூப்பிடுறாங்க, வா இதை பண்ணுன்னு சொல்றாங்க. அதை அவன் பண்ணிட்டான்னா அவன் பெரிய கதாநாயகன் ஆகும். என் வாழ்க்கையில் வின்சென்ட் சிவா சார் எல்லா வகையிலையும் நான் அப்படிதான் பார்க்குறேன். டக்குனு கூப்பிட்டு என்ன பண்ணுறது, ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறது சும்மா சொல்லுவார். சும்மா கம்போஸ் பண்ணி நாங்களே சும்மா கற்றுக்கிட்டு நாங்களே ஏதோ பண்ணி ஏதோ பண்ணி ஏதோ எழுதுறோம் அப்படிம்பாரு, ஏதோ எழுதுவோம். ஸோ அவ்வளோ ஒரு ஃபீலம் கொடுப்பாரு. எங்கள் டைரக்டர் வந்து பெரிய டைரக்டர், ஆக்சுவலி பெரிய டைரக்டர். எனவே தெரியல, அவர் வந்து நிறையா படங்கள் கிடைக்காமல் போராடிட்டே இருக்காரு. வின்சென்ட் சிவா சார் போராடணும், எப்பொழுதுமே தயாராக இருங்க. ஆக்சுவலி ஒரு குழந்தைய பார்க்கும்போது எப்பவுமே வழி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்கேன். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் சார். நன்றி.